இப்போ செம்பருத்தி சீரியலுடைய கதாநாயகனான கார்த்திக் ராஜ் அவர்கள் முதல் முறையா வனிதாவை பத்தி சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. அது இப்போ எல்லா சோசியல் மீடியாலுமே ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு. அதுல அவர் வனிதாவை பத்தி என்னென்ன விஷயங்களா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ ஜி தமிழ் தொலைக்காட்சியில மிக வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் செம்பருத்தி சீரியல். இந்த சீரியலுடைய கதாநாயகனான கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் செம்பருத்தி சீரியலுடைய கதாநாயகனான நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் முதல் முறையா வனிதாவை பத்தி சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் வனிதாவை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவர் ஃப்ரீ டைம்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டண்டா இருந்துட்டு இருக்கவங்க தான் லாஸ்லியா மற்றும் தர்சன். அதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில அவருக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டண்டா இருந்துட்டு இருக்கவங்க தான் வனிதா. அவருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே இவங்க தான் பிடிக்காம இருந்துட்டு இருக்காங்க. மேலும் நம்ம வனிதாவை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல வனிதாவுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பிடிக்காதனால தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஓட்டே போடாம அவங்கள பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எவிக் பண்ணியிருந்தாங்க. ஆனா மறுபடியும் இப்ப இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை போடும் போது ஒரு சில நேரங்கள்ல மட்டுமே அவங்க பகிட நியாயம் இருக்கு, மத்த எல்லா நேரங்களுமே அநியாயமா சண்டை போட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு மிகப்பெரிய விஷயமாக்கி அது மூலமா சண்டை போடுறாங்க. இத ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு சில நேரங்களா ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தாலும் மற்ற நேரங்களா ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடந்த வாரம் முழுக்க நடந்த சண்டை எல்லாத்துக்குமே காரணம் வனிதா தான். இவங்களால ரெண்டு பேரும் இப்ப எவிக்ட் ஆயிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தவறான முடிவை எடுத்திருக்கா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இவங்களால மட்டும்தான் அதை திரும்பி எடுத்துட்டு வந்து அது மூலியமா ஒரு மிகப்பெரிய சண்டையை உருவாக்க முடியும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபமா இருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்திக் கோபமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சப்போஸ் இவங்க மட்டும் அடுத்த வாரம் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆனா கண்டிப்பா என்னுடைய ஓட்டை இவங்களுக்கு தவிர வேற யாருக்கு வேணா போடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் இவங்களால கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இப்போ கார்த்திக் ராஜ் அவர்கள் வனிதா பத்தி சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப வைரலா வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் முதல் முறையா கார்த்திக் ராஜ் அவர்கள் வனிதா பத்தி சொல்லியிருக்க விஷயங்களா கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.